சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தோ புனப்புன புகாரஸ்வந்தகாரோ வை புகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகாரநிரோதித்வா குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராஜ்நேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத்யாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியஹம். துர்லபம் த்ரயமேவைதத் தேவானுக்ரஹஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மஹாபுருஷசம்சயஹ. ஸ்லோகம் 67. விக்ஷேபசக்தி ரஜசக்ரியாத்மிகாம் யதஃ ப்ரவர்த்திஃ ப்ரஸ்ருதா புராணி ராகாதயோஸ்யாஃ ப்ரபவந்தி நித்யம் துக்காதயோ யே மனசோ விகாராஃ. விக்ஷேபசக்தி ரஜஸக்ரியாத்மிகா யதஃ ப்ரவர்த்திஃ ப்ரஸ்ருதா புராணி ராகாதயோ ஸ்யாஃ ப்ரபவந்தி நித்யம் துக்காதயோ யே மனசோ விகாராஃ. அப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து இது காரண சரீரம், அந்த காரண சரீரங்கிறது வந்து மாயா, இந்த மாயாங்கிறது வந்து அனாத்மா, இந்த மாயாங்கிறது வந்து அவித்யா, இந்த மாயாங்கிறது வந்து ஸ்வயமான இருப்பு கிடையாது, அது சார்ந்திருக்கக்கூடியது. அப்போ அனாத்மா எதை சார்ந்து இருக்கிறது, எது மேலே டிபெண்ட்டாக இருக்குன்னா ஆத்மா மேலே டிபெண்ட்டாக இருக்கு. அதோடைய ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து எல்லாமே எம் மேலே டிபெண்ட்டாக இருக்கு. நான் தான் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், நான் தான் பியோர் கான்ஷியஸ்னஸ். கேட்குறது கிளியரா? அப்போ இந்த அனாத்மா விஷயத்தை பற்றி விவரமாக பார்க்கறது மூலியமாக நான் அனாத்மாங்கிற எண்ணம் வச்சிருக்கேன் இல்லையா, அது வந்து டெமாலிஷ் ஆகிறது. அப்போ அவித்யாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? ஞானேன நஷ்யாக இது அவித்யா. எப்போ வந்து நீ பார்க்குற விஷயம் வந்து வெறும்னா வெறும் நாம ரூபம், வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் தான், வேர்ல்டு வந்து வெறும்னா வேர்டு தான் நீ எப்போ புரியறதோ, அப்போ அதோடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ஆத்மா அப்படிங்கிறது வந்து நமக்கு புரிய வருது. எப்படி புரிய வருது? சாஸ்திர விசாரம் மூலியமாக புரிய வருது. சாஸ்திர விசாரம்னா என்ன?
குரு சாஸ்திர வாக்கியேன ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். திருப்பி 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 கேட்டு இதை பற்றி சிந்திச்சு எல்லா விதமான சம்சய நிவர்த்தி பண்ணி இதே விஷயம் எனக்கு கன்விக்ஷன் ஆகிற மட்டும் இது ஸ்ரவணம் மனனம் பண்ணணும். அப்போ அது மட்டும் நமக்கு ஸ்ரத்த வேணும். இது சொல்றது வந்து எந்த விதத்திலையும் இதில் முரண்பாடு கிடையாது, கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இது சொல்றது வேலிட். இது எனக்கு சரியான என்ன பற்றின அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக சாஸ்திரம் அமையிறதுங்கிறது அதுக்கு ஒரு கிரெடிட் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து தொடர்ந்து எனக்கு தெளிவாக புரியற மட்டும் படிக்கிறதுக்கு பேர் ஸ்ரவணம். அதனால அனாத்மா அப்படிங்கிற விஷயத்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் பார்த்துன்னு வரோம். காரணத்தில் வந்து பிரபஞ்சமும் சரீரமும் ஒரே அவஸ்தையில் ஒரே லட்சணத்தில் ஒரே நிலையில் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறோம். அந்த காரண சரீரம்தான் டோட்டாலிட்டி திருஷ்டியில் சமஷ்டி திருஷ்டியில் மாயா அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த மாயா விஷயத்துடைய ஒரு பகுதி வந்து மாயா எப்படி இருக்குது அப்படின்னா திரிகுணாத்மிகா, மூன்று குணமாக மூன்று குணத்துடையது மாயா, எங்கே குணமோ அது மாயா அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம். அதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ரஜோகுணம் ஆரம்பித்தோம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறோம், மொத்த உலகமே இப்போ நீங்கள் டிராஃபிக்லாம் பார்த்தே வச்சுக்கோங்க, ஹைவே மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஒருத்தர் இந்த சைடு போயிட்டே இருப்பான், அதே ஸ்பீடில் அந்த பக்கத்துலேருந்து எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டுருப்பாங்க, ஒரே ரோட்டில் இல்லை பக்கத்து பக்கத்தில் ரோட்டில். அப்போ கண்டினியூஸாக உனக்கு வந்து எப்படி போகிறது அப்படி வருது இப்படி போகிறது அப்படி வருது, கண்டினியூஸாக ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. என்டையர் சிருஷ்டி எப்படி இருக்குது, என்டையர் சிருஷ்டி வந்ததே வந்து ரஜோகுணம்னு பார்த்தோம். இப்போ கூட நம்ம மொத்த யூனிவர்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எனி ஆக்டிவிட்டி எனி ஆக்ஷன் ரஜஸ் குணம் அப்படின்னு பார்த்தோம். சரியா, அப்போது விக்ஷேப சக்தி அப்படின்னு ரஜஸோடைய விஷயம், மாயாக இருக்கக்கூடிய ரஜோகுணத்தினால என்ன இருக்குது, விக்ஷேப சக்தி ஏற்படுறது. அதுதான் 111 பார்த்தோம். எது விக்ஷேப சக்தி அப்படின்னா பவர் ஆஃப் ஃபில் அப் த பிளாங்க்ஸ், மோஷன் ஆர் ப்ரொஜெக்ஷன் ஆர் கிரியேஷன், கரெக்ட். அது வந்து இண்டிவிஜுவல் லெவலில் என்னுடைய திருஷ்டியில் எப்படின்னு பார்த்தோம், எப்படி வந்து ஒரு ஒரு விஷயமா நான் தாட் பேட்டர்னில் உற்பத்தி பண்ணுறேன், ஒரு விஷயத்தை பற்றின எண்ணம் வருது, இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு எண்ணங்கள்லாம் ஏற்படுறது. அது ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் எழுந்துக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரிய வருது, புரியுறது இல்லையா, ஒரு தாட்டாக வருது. அது வந்து இண்டிவிஜுவல் மைண்ட் லெவலில் அது விக்ஷே பவர் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆர் கிரியேஷன் சொல்றோம். அதே மாதிரி பிசிக்கல் லெவலில் அது எப்படி வெளிப்படுறதுன்னா எல்லா விதமான ஆக்ஷன்ல வெளிப்படுறது. ஸோ ரஜஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் எடுத்துட்டோம்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா இது எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக என்ன பார்த்தோம், ரஜஸ் எதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் நானே உண்டாக்குறேன் இல்லையா, அது வந்து ரஜஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ ஈஸ்வர சிருஷ்டியில பகவானுடைய சிருஷ்டியில ஒன்று சுப்பீரியர் ஒன்று இன்ஃபீரியர்னு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, கரெக்ட். ஓகே, பகவானுடைய சிருஷ்டியில கிடையாது, இண்டிவிஜுவலாக பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி சில விஷயம் நமக்கு நியூட்ரலாக இருக்கலாம். அப்போ இது எல்லாமே என்ன புரியறது, லைக் டிஸ்லைக்குங்கிறது வந்து என்னுடைய ஓன் மேனுஃபேக்சரிங், புரியுறதா, பவர் ஆஃப் கிரியேஷன் ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குன்னு. ஒரு வஸ்து மேலே அது ஆப்ஜெக்ட் ஆஃப் லைக்கிங் ஆகவும் எனக்கு பிடித்தமானதாகவும் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்லைக் ஆகவும் எனக்கு துவேஷமானதும் நான் உற்பத்தி பண்ணுறேன், அல்லது இந்த பிடிச்சது பிடிக்கலைங்கிற ப்ரொஜெக்ஷன் அங்கே ஏற்படுறது, அதுதான் விக்ஷேப சக்தின்னு சொல்றோம் ரஜஸ்ன்னு சொல்றோம். அப்போ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஆயிடுத்து அப்படின்னா பிடிக்காத விஷயம் வந்தால் என்ன ஆகும், கஷ்டப்படுவோம்.
பிடிச்ச விஷயம் வந்துருதுன்னா அதுக்கு அடிமை ஆயிடுவோம், அது என்னை விட்டு போகாம இருக்கணுங்கிற பைண்டிங் ஏற்பட்டுடும். கரெக்ட். இது எல்லாமே ரஜோகுணம், சரியா? அதனால இது எல்லா விதமான எல்லாருடைய எல்லா புருஷனுடைய பிரவிற்த்தி, எல்லா ஹியூமன் எல்லா விஷயத்துடைய அதாவது ஆக்ஷனுக்கான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லை, முக்கியமா ரஜஸ் என்ன பண்றது, பந்தப்படுத்துறது. அப்ப இங்க நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பெருமையா ட்ரீட் பண்ணுவோம். இவ்வளோ வயசாயும் எவ்வளோ ஆக்டிவா இருக்காரு, கரெக்ட். 80 வயசுலயும் தான் எழுந்து துணி துவச்சு தான் வேலையை தான் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அது பெருமிதமான விஷயம், வெரி குட். ஆனா இங்க என்ன பண்றோம், ரஜஸ்னால என்னெல்லாம் பிரச்சனை, ரஜஸ நிந்தா பண்றோம். இங்க சங்கரர் என்ன பண்றார், ரஜஸ் விஷயத்தை இந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சாடுறார். ஏன் அப்படின்னா இது அப்போ இது எனக்கு தேவையா இல்லையா? அப்போ நீ விவேகானந்தர் என்ன சொன்னார், உச்சிஷ்ட ஜாக்கிரத அப்படின்னார், அங்க போய் சொன்னார், யூஎஸ்ல போய் சொன்னார். அப்போவாது இவனுக்கு கேட்கறதா இங்க லோக்கல்ல, நான் அங்க இருக்கிறவன் சொன்னான்னா நம்ம இங்க கேட்போம், இங்க இருக்கிறவாலே சொன்னா போராட்டம் பண்ணுவான். அது என்ன கான்செப்ட்னே புரியல. அப்போ உச்சிஷ்ட ஜாக்கிரத, எழுந்திரு வேலை செய் அப்படின்னு சொல்றது வந்து தப்பாயிடும், ரஜஸ் எல்லாம் நம்ம நிந்தா பண்றோம். அப்ப எந்த கான்டெக்ஸ்ட்ல யாருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இங்க யார பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த விவேக சூடாமணி யாருக்கு? முக்கியமா மோக்ஷத்தை நாடி வந்தவனுக்கு, கரெக்ட். அப்ப கோல் என்னது, மோக்ஷம். அப்ப கோல் லட்சியம் மோக்ஷமா இருக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும் மோக்ஷத்துக்கு? மோக்ஷத்துக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியலையா? தெரியலையா? செல்ஃப் ரியலைசேஷன். ரியலைசேஷன் சொல்றத விட செல்ஃப் நாலேஜ்ங்கிறது பெட்டர் வேர்டு, கரெக்ட். ரியலைசேஷன் அகெயின் என்ன ஆகும், ஒரு அனுபவத்தை தேடி போயிட்டே இருக்கும். நீங்க பிரம்மன் சொல்றேன், ஆத்மா சொல்றேன், இதுதான் நான் சொல்றேன், அது எப்ப நான் ரியலைஸ் பண்றதுன்னு போஸ்ட்போன் ஆயிட்டே இருக்கும். ஸோ ரியலைசேஷன் வேர்டு தோ லிட்டில் பிட் ஓகே, அதை வந்து இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிட் ஃபால்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. செல்ஃப் நாலேஜுங்கிறது ஞானம்னு சொல்லிட்டேன்னா ஞானம் எப்ப ஏற்படும், இப்போ இங்க, கரெக்ட். நல்ல போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஞானம்ங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு அனுபவத்தை தேடி நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டினியூஸா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு இன்னும் எல்லாம் நீங்க புரியுறது, நன்னா கேட்டுட்டேனா, ஒரு டவுட்டும் கிடையாது. ரியலைசேஷனுக்காக மட்டும்தான் வெயிட்டிங், நாட் பாசிபிள். அக்லேத்யோயம் அதாக்யோயம் அச்சிந்தியோயம். அச்சிந்தியோயம்னா ஒரு 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 அனுபவத்துக்குரிய பொருள் கிடையாது, என்னுடைய நேச்சர் அது, நாங்கிறது எங்க திங்க் பண்ணுவேன். ஸோ அதனால என்ன எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷனை விட செல்ஃப் நாலேஜ் கரெக்டா வச்சுக்கணும். ரியலைசேஷன் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. இப்போ செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் நாலேஜ் மோக்ஷம் அதுதான் லட்சியம்னு இருக்கும்போது நீ ஓடுராஜா ஓடுராஜா ஓடுராஜான்னு ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்ட், அடுத்தது என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அது பரோபகாரமாவே இருக்கட்டும், சமுதாயத்துக்கு நல்லதாவே இருக்கட்டும், லோக கல்யாணமாவே இருக்கட்டும், எப்படி தெரியுமா இருக்கும், மைண்டு ஆக்டிவா இருக்கும், நல்லது அது. ஆனா அதுவே என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஒரு மணி நேரம் உட்காந்து கிளாஸ் கேளேன் அப்படின்னா அவளால உட்கார முடியாது. அப்ப நீ உட்காந்து கிளாஸ் கேட்க முடியல, ஸ்ரவணம் பண்ண முடியல, உபதேசத்தை சிந்திக்க முடியல, எப்ப நீ உன்னால சிந்திக்க முடியும், பயங்கர ஆக்டிவா இருக்கும்போது. இப்ப என்கிட்ட எதுவுமே பேசாத, பேசவே பேசாத,
எதுவும் என்கிட்ட சொல்லாத இப்போ அப்படி இருப்போம். அப்போ எப்போ உன்னால் யோசிக்க முடியும், எப்போ கொஞ்சம் மைண்டை காமாக இருந்து மென்டலி அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ தான் உன்னால் பேசிக்கான ஒரு விஷயமே சிந்திக்க முடியும். அப்போ நீ இந்த சாஸ்திர விஷயத்த ஸ்ரத்தையோட இந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னா மனசு எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கணும், காம் மைண்ட் இருக்கணும், கரெக்ட். அப்போ இந்த காம் மைண்டு இருக்கணும்னா இன்ஆக்டிவ் மைண்டை சொல்லலை, காமாக இருக்கணும் மைண்ட், கொஞ்சம் ஆக்டிவிட்டியிலேருந்து ஃப்ரீ பண்ணிக்கணும் நீ. அப்போ அந்த நீ ஃபிசிக்கலாக நீ ஃப்ரீ பண்ணிட்டாலும் உள்ளுக்குள்ளே எப்படி ஓடும், சும்மா உட்காந்து தியானம் பண்ணி பார்த்துருக்கேலோ, சந்தியாவந்தனம் பண்ணும்போதே ஜபம் பண்ணும்போதே அப்படி டோட்டல் டே பிளான் பண்ணிடும். சரி சந்தியாவந்தனம் தான் முடியல, உட்காந்து அட்லீஸ்ட் ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் ரெண்டு வாட்டி சொல்லுவோம். டிரைவர் நாராயணன் வந்தானா இன்னைக்கு, இது அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்னாகும், நாராயணர் வைகுண்ட நாராயணன்லேருந்து டிரைவர் நாராயணனுக்கு வந்து அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படி, ஓ சாரி இந்த டிரைவர் நாராயணன் பற்றி நான் நாராயண ஜபன்லாம் பண்ணிட்டு இருந்தேன், புரியுறதா மனசோடைய ரஜஸ். நேச்சுரலாக எதில் அதிகமான ஈடுபாடு இருக்கோ அதில் போய் மைண்டு வந்து அதுக்குள்ளே போயிடும், அதோடைய எண்ணமாகவே வரும். அப்போ நீ என்ன பண்ணணும், அதிகமான அசோசியேஷன் ஈடுபாடு, அதிகமான சிந்தனை கிளாஸில் இருக்கா, இருக்க 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 என்னாகும் அப்படின்னா இந்த விஷயத்தை யோசிக்க முடியும், மனசு வந்து உனக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது கிளாஸ் கேட்கும்போது கொஞ்சம் புரியறது, வெளில போனதுக்கப்புறம் அப்படியே வேற வேற போயிடுறது, ஏன்னா மனசு வேற எங்கேயோ போயிடுறதுன்னு அர்த்தம். இதில் திரும்பி கொண்டு வரதுக்கு நீ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் அப்புறம் சொல்ல போறாரு, ரஜஸும் இல்லை தமசும் இல்லை, சத்துவத்தில் இருக்கணும். எப்போ நாலேஜ் பிரதானமாக இருக்கியோ மைண்டு வந்து சத்துவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அந்த கான்டெக்ஸ்டில் சாஸ்திர விசாரத்துக்கு இது அப்டக்கிளாக இருக்கிறதுனால எது, இந்த மனசுடைய ரஜஸ் ஃபேக்கல்டி சாஸ்திர விசாரத்துக்கு அப்டக்கிளாக இருக்கிறதுனால இந்த ரஜஸானது டைரக்டாக டவுன் பண்ணுறேன். அதனால இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம அதில் குழந்தையெல்லாம் வளர்றா, அவா கிட்ட போய் ரஜஸ்லாம் கஷ்டண்டா அதனால ரொம்ப வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லவே கூடாது. யாரு நன்கு கர்மயோகம் செய்து கர்மத்தில் நன்னா ஈடுபட்டு மனசை நன்னா பக்குவப்படுத்து, எது மனசை பக்குவப்படுத்த தெரியுமோ, நன்னா போய் எல்லா இடத்துலையும் எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இது என்ன நிஜமாவே இந்த உலகம் இதுதான், இதுதான் அல்டிமேட்டா, எது நித்தியம், இதெல்லாம் அநித்தியமா இருக்கு அப்படின்னு விவேகம் ஏற்பட்டவன் அவனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அவன் தேடிட்டு இருக்கிறது என்னது, எது பர்மனண்ட்டோ எது நிர்குணமோ, எது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயமோ அந்த ஆத்மாவை தேடுறான். அதனால ரஜச கொஞ்சம் குறைச்சிக்கோ, ரஜோ பிரதானமா இல்லாம சத்துவ பிரதானமா இருன்னு கன்க்ளூட் பண்ண போற. அதுக்கு முன்னாடி நீ ரஜஸா இருந்தேன்னா எப்படிலாம் உன்னுடைய இன்டர்னல் தாட் பேட்டர்ன், உன்னுடைய மைண்ட் எங்கெல்லாம் போயின்னு இருக்குங்கிறத வந்து சொல்ற. முதல்ல என்ன சொன்னார், ராகாதயா ராகத்வேஷம், எங்க வந்து லைக் டிஸ்லைக் இருக்கோ அதை தான் அட்டாச்மெண்ட் பற்றுன்னு சொல்றோம். எங்க லைக் டிஸ்லைக் இருக்கோ அங்க என்ன ஆகிறது, எதிர்பார்த்த மாதிரி நடந்துருதுன்னா ஜாலி, ஆப்போசிட்டா நடந்துருதுன்னா டாலி, ஏதோ ஒன்று சொல்லு. ஜாலிக்கு ஆப்போசிட் என்ன, துக்கம் துயரம், புரியுதா? அப்ப என்னாக உன்னோட மைண்ட் எப்பவுமே கண்டினியூஸா லைக் டிஸ்லைக் மோடில் ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கு, கரெக்ட். இதுதான் துக்கம் துக்கம் துக்கம்னு நம்ம காயின் பண்றோம் எவ்ரி டைம். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு நாளுக்கு மேல அந்த டிஸ்டர்பன்ஸ் என்னாகும், உனக்கு அது கஷ்டமாவே ஆயிடும். வாழ்க்கை ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா இந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி நடந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி நடக்காம இருக்கணும், இவா இப்படி இருக்கணும், இவா இப்படி இருக்கக்கூடாது. பர்சன், ரிலேஷன்ஷிப், ஆப்ஜெக்ட், எல்லா எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா சிச்சுவேஷன்லயும் எப்படி இருக்கு, உன்னுடைய லைக் டிஸ்லைக் பேஸ் பண்ணி இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் என்ன நடந்தாலும் உனக்கு கஷ்டம்தான். அப்படி மனசு இருந்ததுன்னா நிச்சயமா உன்னால கிளாஸ்ல உட்காந்துட்டு கிளாஸ் விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு அதை பத்தி சிந்திக்கிறது நாட் பாசிபிள்.
அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரஜஸை வந்து உன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு கொண்டு வரணும். அப்ப என்ன ஆகும், நேச்சுரலா மைண்ட் வந்து உன்னுடைய கண்ட்ரோல்ல வரும். அப்ப நீ சொன்னதை செய்யும். சமதம பார்த்தோம், கனெக்ட் பண்ணணும் இப்போ, சரியா? அப்போ அதனால ரஜஸ்ங்கிற விஷயத்த வந்து அதிகமா அவர் வந்து எம்பசைஸ் பண்ணி நாலஞ்சு ஸ்லோகத்துல வந்து அதை அதிகமா இல்லாம கம்மி பண்ணிக்கணும், அதோடைய கான்சிக்வன்ஸ் எடுத்து சொல்ற. ராகாதயா ரஜசா விக்ஷேப சக்தி கிரியாத்மிகாக, அதுக்கப்புறம் அஸ்ய ராகாதயா பவந்தி, அந்த ரஜஸ்ல இருக்கக்கூடிய விக்ஷேப சக்தி அல்லது ரஜஸ்னால ரஜசா இருக்கக்கூடிய இந்த விக்ஷேப சக்தி அஸ்ய ராகாதயா பவந்தி, ராகத்வேஷமானது உற்பத்தி பண்றது. ஆதயாங்கிறது வந்து 112 எக்ஸ்பிளைன் பண்ண போறார், ஆதயானா எக்ஸெட்ரா. இதுவே உனக்கு துக்கமாகிறது, மனசு துக்கத்துக்கு ராகத்வேஷம் காரணம். இது எல்லாம் எப்படிப்பட்டது, மனசுடைய விகாரம், மனசுடைய மாடிஃபிகேஷன். ரஜஸ் தமஸ் சத்துவம் என்னது, மனசுடைய மாடிஃபிகேஷன். அப்போ ரஜஸ் பிரிடாமினா இருந்துருத்துனா கஷ்டம், ரஜசே இல்லாம இருக்க சொல்லலை. போன கிளாஸ் இதை பார்த்தோம், ரஜசே இல்லாம இருக்க முடியாது, ஆனா அதுவே டாமினா இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து 111 சம்மரி. 112 என்னது பார்க்கலாம். காம க்ரோதோ லோப தம்பாத்ய சூயா, அஹங்காரேஷ்யா மத்சராத்யாஸ்து கோராஹ, காரேஷ்யா மத்சராத்யாஸ்து கோரா தர்மாயே தே ராஜசாஃ பும்ப்ரவர்த்தி பும்ப்ரவர்த்திஹி யஸ்மாதேஷா தத்ரஜோ பந்த ஹேதுஹு. வெரி குட். அப்போ ஆதயா ராக ஆதயா அப்படின்னு போன ஸ்லோகத்துல என்ன சொன்னாரோ, ரஜஸ் விக்ஷேப சக்தியோடைய என்னெல்லாம் கான்சிக்வன்ஸ் அப்படின்னா லைக் டிஸ்லைக் ராகத்வேஷம் அப்படின்னு பார்த்தோம். அந்த எக்ஸட்ரா என்னது அப்படின்னா இங்க சொல்றாரு, என்னெல்லாம் எக்ஸட்ரா, எப்படி ரஜஸ் இருக்குமா அப்படின்னா, காமஹா, எது காமஹா நன்னா தெரியும், எக்ஸ்பிளைன் கூட பண்ண வேண்டாம். ஆசை, ஆசையே அலை போலவா மலை போலவா, மலைன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ ஆசை இருக்கு. சரி, அப்போ காமயேஷா, அடுத்தது என்னது, குரோதா. குரோதம் என்னது, குரோதம் நமக்கு சொல்லணுமா, ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இப்ப எல்லாரும் கோவப்படுங்கோ, எல்லாரும் சிரிப்பே இல்ல, கோவப்பட சொல்ற மாதிரி. ஏன் தெரியுமா, ஏன் இப்ப கோவப்பட முடியல, கோபம் உங்களுக்கு வருமா வராதா, இது மாதிரி 4 உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அதான் கோபம் வராதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு கோச்சிப்பேன். இப்ப எங்க வந்து என்னுடைய காமமானது அல்லது டிசைர் ஆசையானது தடைபடுகிறதோ, எங்க பிளாக் ஆப்ஸ்டக்கிளா இருக்கோ, பிளாக் ஆகிறதோ, அங்க நேச்சுரலா என்னாகும், கோபம் வரும். எம்எல்ஏ கோவம் சில நேரம் எதிர்க்க இருக்கவ மேல சொல்லவே வேண்டாம், உலகத்துக்கு மேல சொல்லவே வேண்டாம், முக்கியமா கவர்மெண்ட் மேல சொல்லவே வேண்டாம், அதுக்கும் மேல பகவான் மேல ஒரு கோபம் வரும் பாருங்கோ, அவங்க கூட சண்டைய போட்டேன் இன்னைக்கு நான், போடு என்ன பண்ண, அது பெஸ்ட். உங்களுடைய கோபத்தை வெளிப்படுறதுக்கு இந்த விஸ்வரூபமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கல்லு மண்ணு ஜலம் அக்னி ரூபத்துல இருக்கக்கூடிய ஜட வஸ்துவும் பகவானும் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்க நாய்கிட்ட போய், வீட்டில் வளர்க்குற நாய்கிட்ட போய் கோவப்பட்டாலும் ஒவ்வொன்று திருப்பி கத்திடும், அங்கேயும் கோவப்பட சுதந்திரம் கிடையாது, நாய் கூட ஹர்ட் ஆகிறது. அதனால என்ன, கோவத்தை மாடரேட் பண்ணோம், நான் கோவத்தை ஜெயிக்கணும்னு என்ன பண்ணோம், அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது பெசநகர் பீச் வாக்கிங் போங்கோ, திட்டு திட்டுன்னு திட்டுங்கோ, சமுத்திரம் ஒன்றும் பண்ணாது. அப்ப எங்க வந்து ஆசையானது தடைபடுறதோ அங்க வந்து கோபம் வருது. சரி, அடுத்தது என்னது, லோபம்.
நீ அடைஞ்ச விஷயத்தை வந்து ஆசையை பூர்த்தி பண்ணிட்டு அதை அடைஞ்சுட்டேன்னா எப்படி இருக்கும்? என்னை விட்டுட்டு போகவே கூடாது, கட்டியா பிடிச்சுட்டு இருப்போம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எந்த அளவுக்கு இது ஆயிடுத்துன்னா, பொண்ணை பெற்று கன்னியாதானம் பண்றதுங்கிறது வந்து அவ்வளோ உத்தமமான தானம், வைதிகமாக அது இருக்கு. அந்த பொண்ணு மேல பாசமா, பொண்ணு சம்பாதிக்கிற பணத்து மேல பாசமா என்னன்னு தெரியல. கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஜாதகம் எடுத்து பார்த்து பண்ணி வைக்கிறது கஷ்டமா இருக்கு சில பேருக்கு. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எனக்கு பிடித்தமான விஷயத்த நான் விடமாட்டேன். புரியுதா? லோபம், கிரீடு, இதெல்லாம் எங்க இருந்து வருது? காம ஏஷ குரோத ஏஷா, சொல்ல போற எல்லா விஷயமும் ரஜோகுண சமுத்பவா பகவத்கீதையில சொல்றது. ரஜோகுணத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் காம குரோதாதிகள். அடுத்தது என்னது? தம்பா. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 112 முதல் வரி. தம்பா என்ன? தம்பா, தம்பானா ஷோ ஆஃப், தம்பித்துவம்னு பேர். நான் ஸ்பெஷல்னு காட்டிக்கணும். ட்ரெஸ் எடுக்கும்போது கூட ஒன்று வந்து என்கிட்ட இல்லாத ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அது க்ரைட்டீரியா நார்மல். ஒன்று வந்து இதை போட்டுட்டேன்னா அடுத்தவா எப்படி சொல்லுவா, அவ நல்லதா சொல்லணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? எப்பவுமே நான் ஸ்பெஷல், நான் ஐம் த கிரேட் அப்படின்னு வெளிப்படுத்திக்கணும். இது நிறைய கேட்டகரியில் பார்க்கலாம். அது வந்து சொசைட்டியில் வேலை பண்ணுறவா உட்பட நான் தான் பண்ணேன் பாரு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லா விதமான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் டண்டோரா போட்டு இவர் தான் பண்ணேன் அப்படின்னு தெரியும், டிக்ளேர் பண்ணிக்கிறது நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன். இதுக்கு பேர் என்ன? தம்பம்னு பேர், செல்ஃப் டப்பான்னு பேர், தற்பெருமை. அப்போ இது வந்து ரஜோகுணம், சரியா? ஓகே, என்ன சொல்றதுன்னா, எங்கெல்லாம் நீ வந்து பரோபகாரம் பண்றியோ அதை நீ சீக்கிரட்டா வச்சுக்கணுமா? எங்கெல்லாம் வந்து தப்பு பண்றோமோ 4 பேர்கிட்ட சொல்லிடணுமா? அப்போசிட்டா இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தப்பு பண்ணிட்டோம்னா மூடி வச்சிடுவோம், நல்ல காரியம் பண்ணோம்னா எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆக்சுவலி ஆப்போசிட். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல காரியம் பண்ணி நீ வந்து வெளியில சொல்லிடுறியோ என்ன ஆயிடுமா, அது வந்து புண்ணியம் வந்து வியர்த்தமாயிடுமா, வேஸ்ட் ஆயிடுமா, சொல்லக்கூடாது. தானம் பண்ணியிருக்க, ஏதாவது நல்ல காரியம் பண்ணிட்டேன்னா யாராவது சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் கூட ஓகே ஏதோ சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு பண்ணிக்காம ரொம்ப கிளைம் பண்ணி அதை பற்றி இது பண்ணாமல் பண்ணிடணும். இதுக்கு பேர் அதம்பித்துவம்னு பேர். இது வந்து ரஜோகுணத்துலேருந்து வருது. அடுத்தது என்னது? அத்திய சூயாகா அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அதோடைய பெட்டர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நன்னா அதை ரீடிங் நன்னா இருக்கும், அர்த்தம் சரியாக வரும்னா அப்யசூயாகா. அப்யசூயாகா அத்தியசூயாகா ரெண்டும் ஒன்று தான். எதை குறிக்கிறது? அசூயத்துவத்தை குறிக்கிறது. எது அசூயத்துவம்? நன்னா தெரிஞ்சது. அசூயத்துவம்னா என்னது? குத்தம் கண்டுபிடிக்கிறது. என்ன பண்ணாலும் குத்தம் சொல்லுவா. நல்லது தானே செஞ்சேன், ஆமா நீ செஞ்சுட்ட நல்லது, இதெல்லாம் உனக்கு பேர் வரணும், உனக்கு இது வரணும், அதுக்கு வரணுக்கான செஞ்ச பெரிய, நீ கோயில் போயிட்டு வந்துட்ட, எனக்கு தெரியாத நீ கோயில் போடுற லட்சணம். அப்போ அடுத்தவாளுடைய நற்குணங்களை அப்ரிஷியேட் பண்ணாம அதை வந்து எடுத்து வேறுன்ட்டுன்னு குத்தம் சொல்லி குத்தி குத்தி காட்டுறது அசூயத்துவம். கிருஷ்ணர் அனசூயா, அதனால உனக்கு இந்த ராஜ வித்யா ராஜகுக்கியம் இந்த பிரம்ம வித்யாவை நான் உனக்கு சொல்றேன், ஏன்னா நீ அனசூயனா இருக்க. இதே குணம் என்ன ஆகும் தெரியுமோ? நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல எல்லா ப்ராப்ளமும் இதனாலதான் வரும்.
ஆஃபீஸில் கேட்கவே வேண்டாம். நம்ம ஒரு மேனேஜர் ஐட்டோ நாலு பேர் நம்ம கீழன்னா தொலைஞ்சாவன், கரெக்ட். அப்புறம் நம்ம இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிப்போம், இப்படிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த குணத்தினால நம்ம மேலேயே நம்ம வந்து குற்றம் கெட்டு பண்ணிப்போம், குற்றத்தை கண்டுபிடிச்சு. புரியுறதா? எப்போ இது வந்து நிறைய விஷயத்த குணேஷு தோஷா ஆவிஷ்கரணம், நல்லதையே கெட்டதா இன்டர்பிரட் பண்றது, நல்ல விஷயத்தெல்லாம் கெட்ட விஷயமா இன்டர்பிரட் பண்றது வந்து அசூயத்வம், கிரிட்டிசிசம், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன், ஃபால்ட் ஃபைண்டிங், இது எல்லாமே அசூயத்வம்னு சொல்றது. இங்க இதோடைய எக்ஸ்டென்ஷன் என்ன? சப்போஸ் நீ நிறைய புண்ணியம் பண்ணி இந்த வேதம் சொல்ற விஷயம் இதெல்லாம் பண்ணினா நல்லது, சத்தியம் வத, தர்மம் சர, இதெல்லாம் என்ன சொல்றது, கரெக்டா தப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன். ஆமா பெரிய மகாபாரத ராமாயணம் அங்க எவ்வளோ தப்பு இருக்கு தெரியுமா, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நிறைய விஷயம் இதிகாசம் புராணங்கள்ல வந்து சிம்பாலிக்கா ஃபிகரேட்டிவா சொன்னது வந்து நிறைய, டைரக்டா இன்டர்பிரட் பண்ணாம அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதை நம்ம சாதாரணமா அதை பார்த்துட்டோம்னா அப்படியே எல்லாமே தப்பா தெரியும். அப்போ ராமாயணம் மகாபாரதம் வந்து உடைய நல்ல விஷயத்தை விட்டுட்டு கெட்டதை மட்டும் எடுத்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணா யோசிச்சு பாருங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டு, சாதாரணமாகவே வாழ முடியாது, நல்ல விஷயங்களை கிராஸ்பே பண்ணிக்க முடியாது, உற்பத்தி ஆகாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சப்போஸ் இந்த மாதிரி கிளாஸ்லாம் வந்து உட்காந்தாச்சு, இதுதான் சாஸ்திரம் சொல்றது, நீ தான் இந்த பரமாத்மா, இதுதான் விஷயம், இந்த ஜகத்து மாயா உண்மையாவே கிடையாது, வெறும்னா நாம இருப்பான் அப்படிலாம் சொன்னேன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ரிசீவ் பண்ண முடியாது, நிறைய தப்பு தப்பா மிஸ் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, ஆர்கியூமெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்கு. டிஸ்கஷன் ஓகே, ஆர்கியூமெண்ட் டேஞ்சரஸ். புரியுதா? இது எல்லாமே இந்த அசூயா அபியசூயா அத்தியசூயாங்கிற விஷயத்த எடுத்து சொல்றது. ஸோ அப்ப நீ வேதம் சாஸ்திரம் இப்பதான் சொன்னேன் ஸ்ரத்தா அப்படின்னு, இந்த ஸ்ரத்தையானது உற்பத்தி ஆகல அப்படின்னா டிஃபிகல்ட், சிரவண மனனம்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு, சொல்ற விஷயம் ஆச்சாரியா குரு சொல்ற விஷயம் நமக்கு வந்து ரெலவெண்டா ஆக்கிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். அப்படின்னா என்ன ஆகும், மோட்சத்துக்கு வரவே முடியாதுன்னு அர்த்தம். மோட்சத்துக்கு வர முடியாதுன்னா உபநிஷத்து என்ன சொல்றது, மகதீ வினஷ்டிங்கிறது. இந்த வாழ்க்கை நீ வேஸ்ட் பண்ணேன்னா இந்த லட்சியத்தை நோக்கி போகாம வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா இன்ஃபைனைட் லாஸ், லிமிட்லெஸ் லாஸா. புரியுறதா அதோடைய விஷயம்? அப்போ அனசு அசூயங்கிறது வந்து இமீடியட்டா சப்போஸ் இருந்தது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தான் தப்பா இருந்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட சொல்றேன். நம்ம தெரிஞ்சுட்டு இத சரி பண்ணறதுக்கு இந்த மாதிரி இருக்கே எப்படி பண்ணணுங்கிறத கேட்டு நம்ம சீக்கிரம் பண்ணிட்டோம்னா ஸ்டடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது என்னது, அகங்காரா. ரஜஸ்ல இருந்து என்ன, ரஜஸ் விக்ஷேப சக்தினால என்ன ஆகிறது, அகங்காரம். நம்ம படிச்ச அகங்காரம் இது இல்லை, இங்க சொல்றக்கூடிய அகங்காரம் அகம்பாவத்தை சொல்றது, கர்வத்தை சொல்றது. புரியுதா? மானித்துவம்னு பேரு, பூஜ்ய ஆத்மனி பூஜ்ய பாவா, நான் தான் ஐ எம் த கிரேட் அப்படிங்கிற ஆட்டிடியூடு வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியும் உங்களுக்கு, அதுதான் மானித்வம். அப்போ முதல்ல 13 அத்தியாயத்துல என்ன ஆரம்பிக்கிறார், அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம். அமானித்வம் இருக்கணும், ஹியூமிலிட்டி இருக்கணும், நான் ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு 4 வாட்டி சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம், மானித்வம் அர்த்தம். அதனால நீ ஏதோ ஒரு எதிர்பார்க்கிற, ஐ எம் த கிரேட் ஆட்டிடியூட் ஒரு பக்கம், அதை எக்ஸ்பிரஸ் பண்றது ரெண்டாவது சைடு. ஸோ தம்பமும் மானித்வமும் கனெக்டட். சரி அடுத்தது என்னது, ஈர்ஷா. ஈர்ஷா எது, ஈர்ஷா பரோத்கர்ஷம் திருஷ்டுவா ஜாயமான சந்தாபா.
பொறாமையா. அடுத்தவா வந்து நமக்கு முன்னாடி குரு ஆனா, இல்ல நமக்கு பெட்டரா இருந்தா, இல்ல நமக்கு இல்லாதத வாழ்த்த இருந்தா ஒரு ஒரு கஷ்டம் நமக்கு ஏற்படும். எனக்கு அப்படி இல்லையே, நான் என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கிறது ஒரு டைரக்ஷன். அவனுக்கு இப்படி இருக்கே, அவன் ஏன் இப்படி இருக்கான், சே பேரு பொறாமன்னு பேரு. இதெல்லாம் நமக்கு எல்லாம் அனுபவம். என்ன புரிஞ்சுக்கணும், இங்க இது எல்லாமே ரஜச குறிக்கிறது. இது எல்லாமே ஞானத்துக்கு, கிளாஸுக்கு, படிப்புக்கு அப்டக்கிள். புரியுறதா? அப்போ அடுத்தவாளுடைய விஷயம், சப்போஸ் அந்த மாதிரி விஷயம் இருந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா, டெலிபரேட்டா அதை புரிஞ்சுண்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பொறாமை ஏற்படுறதோ அவால ஓப்பனா போய் அப்ரிஷியேட் பண்ணணும். இப்ப பதஞ்சலி யோக சூத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிரதிபக்ஷ பாவனா, இதுக்கு ஆப்போசிட்டா என்னவோ அதை டெலிபரேட்டா நீ பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ற. அடுத்தது என்னது, மத்சரஹ காமக்ரோத லோப லோபமஹ மத மாத்சரியம் மாத்சரிய பாவஹ மத்சரஹ. ஈர்ஷாவும் மத்சராகவும் ஆக்சுவலி ஒண்ணுதான், ஆனா இந்த இடத்துல ரெண்டு டிஃப்ரெண்டா சொல்றாரு. அப்படின்னா இந்த இடத்துல மத்சரகாங்கிறதுக்கு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கு. அது என்னது, கஞ்சத்தனம், மைசரி, மிசரினஸ். புரியுதா? அப்ப கஞ்சத்தனம் உங்களுக்கு தெரியும், எதுவுமே கொடுக்காம அப்படியே தக்க வச்சுக்கிறது, இருந்தும் உபயோகம் பண்ணாம இருக்கிறது. இப்ப இது எல்லாமே நமக்கு மனசை வந்து வீக்கன் பண்ணும். அதனால என்ன சொல்றார், ஆத்யாஹா. ஆத்யானா என்ன அர்த்தம், இதெல்லாம் தேவையில்லாத குவாலிட்டிஸ், உனக்கு அப்டக்கிள் ஆகக்கூடிய குவாலிட்டிஸ், உனக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா பண்றக்கூடிய குவாலிட்டிஸ். மனசை வந்து, மனசுடைய கொரோனா வைரஸ் எல்லாம் கொரோனா வைரஸ் கண்ணவன் சுத்தின் இருக்கான், எல்லாருக்கிட்டையும் கொரோனா வைரஸ் இருக்கு. எப்படி இதெல்லாம் ஆத்யாஹா? அப்போ ரஜஸ் பிரதானமா இருக்கான், ஏகப்பட்ட வேலை செய்வான், எல்லாம் பண்ணுவான், ஆனா எப்படி இருக்கும், மூக்கு மேல கோபமா இருக்கும், ஒரு இடத்துல பக்குவமா நடந்துக்க முடியாது. அந்த அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்டிவிட்டி அவனுக்கு அப்டக்கிள் ஆயிடும், வேலை செய்யாம இருக்க முடியாது, ஏதாவது தடை வந்தா கோபம் வரும். புரியுதா? அப்போ ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால என்னது இது, கோராஹா. புரியுறதா? இது எல்லாமே ரஜோகுணத்துடைய டிஸ்அட்வான்டேஜ், கோராஹா. அப்போ ரஜோகுணத்துடைய விஷயம் என்ன, கோர விருத்தி, விருத்தினா எண்ணங்கள். இது எல்லா விஷயமா எல்லாம் எல்லாம் என்ன தாட்ல போட்டுடலாம், கோர விருத்தி. கோரமா இருக்க எப்படி அப்படின்னு கேக்குறது, எல்லாமே எப்படி இந்த மாதிரி அகங்காரம், ஈர்ஷா, மத்சரஹா, காம, குரோத, லோப, இது எல்லாமே எப்படி இருக்கு, கோர விருத்தியா இருக்கு. என்ன ஒரே ஒரு காவோ பியோ மஜா கரோன்னு கோல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னது காவோ பியோ மஜா கரோ, பிறந்தோமா என்ஜாய் பண்ணோமா, இது பண்ணோம், இதெல்லாம் கவலையே பட வேண்டாம், எல்லாருக்கும் இது இருக்கு. ஓகே ஓகே, சாரி சாரி, ஐ ஷுட் நாட் ஹவ் டன் திட், ஓகே. எனக்கும் புரியுதுமா, இட்ஸ் ஆல் நேச்சுரல். நேச்சுரல் என்ன, நேச்சுரல் எல்லாருக்கும் ஒண்ணு காமனா இருந்தா அந்த நேச்சுரல். ஏன்னா எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டா இருக்கு இதை கிராஸ் பண்றது, இதை ஹேண்டில் பண்றது. எவன் ஹேண்டில் பண்றானோ அவன் புத்திசாலி, எவன் ரியாக்ட் பண்றானோ, எவன் இது பண்றானோ அவன் வந்து இம்மெச்சூர்னு அர்த்தம். சரியா? அப்போ இது எல்லாமே வந்து கோர விருத்தி. சரியா? அப்போ ஏதே ராஜசா தர்மாக, இது எல்லாமே ரஜசுடைய குணங்கள், இண்டிகேட்டர்ஸ். யஸ்மாத் ஏஷா பும் பிரவிருத்தி தத் பந்த ஹேது. அப்போ ரஜோகுணத்தினால இப்படி பும் பும் பிரவிருத்தி, பும் அப்படின்னா யாரை குறிக்கிறது, மனுஷனை குறிக்கிறது, மனுஷால குறிக்கிறது.
எல்லாரும் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எப்படி எல்லாம் ஆட்டிடியூட்லாம் ஏற்படுறது, இப்படிங்கெல்லாம் எண்ணங்கள்லாம் ஏற்படுறது, இது எல்லாமே ரஜஸோடைய விஷயம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் எப்படி இருக்கு, பந்த ஹேதுஹு, பந்தத்துக்கு காரணமா இருக்கு. நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல பந்தமா இருக்க, உன்னுடைய ஒரு ஆக்டிவிட்டியில நீ பந்தப்படுற, புரியறத பந்தம்னா இப்ப என்னென்ன, அது இல்லாம இருக்க முடியாது சில விஷயங்கள், அது வந்துருத்துன்னா இருக்க முடியாது. ஒன்ன டிஸ்டர்ப் பண்ணும், ரெஸ்ட்லெஸ் பண்ணும், வீக்கெண்ட் பண்ணும், துக்கம் கொடுக்கும், இல்ல அதிகமான சுக்கம் சுகம் கொடுக்கும், ரெண்டுத்தையும் போட்டுக்கணும், புரியுதா? இது எல்லாமே அந்த விஷயத்துக்கு உட்பட்டவனா இருக்கேன், அது இல்லைன்னா இருந்ததுன்னா அப்படி இருக்கேன், டிபெண்டா இருக்கேன், அதான் பந்தகேதுகு. அப்போ இது எல்லாமே என்ன பண்ணும், ஒரு அளவுக்கு மேல ஒரு சாதகனுக்கு, ஒரு முமுக்ஷுக்கு கர்மம் அல்லது ரஜோகுணம் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிக்கு அப்டக்கிள். இப்பவேயா அப்படின்னா பர்சனலா ஒத்தொத்தர் செக் பண்ணணும், நம்ம எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம், இந்த சாஸ்திரத்துக்கு ஏற்ற தகுதி, சாதன சதுஷ்டயம் பார்த்தோம் இல்லையா, அந்த தகுதி எனக்கு இருக்கா, இதுலயே அதிகமாக ஈடுபட்டு இதுலயே விசாரம் பண்ண முடியறதா, இல்லை இன்னும் மைண்டு வந்து வெளியில ஓடுறதா, எவ்வளோக்கு அவ்வளோ வெளியில ஓடுறதோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்சிமம் கர்மத்தில் இருக்கணும். பட் ஸ்ட்ரகிள் ஆர் உன்னுடைய எக்ஸசைஸ் எதில் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்ராயில் இருக்கணும். இப்போ சாதன சதுஷ்டயம் உன்னுடைய குவாலிஃபிகேஷன் வர மட்டும் கர்மத்தை விட சொல்லலை, அதிகமாக நன்னா பண்ணு. இந்த கர்மத்தை எப்படி பண்ணணும், சரியான ஆட்டிடியூடில் பண்ணணும், லட்சியத்துக்காக பண்ணணும், நிஷ்காமியமாக பண்ணணும், பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணணும், வரக்கூடிய ரிசல்ட்டை பிரசாதமாக ஏற்றுக்கணும். இது பண்ணி 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 ஓரளவுக்கு மேலே உனக்கு புரிஞ்சிடும், இதுதான் லட்சியம், இது விஷயம், இதுதான் நான் தேடி போயிட்டு இருக்கேன். அந்த குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கர்மத்தை விடு. அதுக்கு தான் பியூட்டிஃபுல்லாக உனக்கு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு நாலு ஆசிரமம் கொடுத்துருக்கு. நம்ம எப்படி இருக்கோம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, 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 அப்படியே கண்டினியூ ஆகி முடிஞ்சிருது. அப்படி சீனிமிஷத்தில் உயிர் போகுது, பால் கார்டு அங்கே வச்சேன் பா, இவ்வளோ கடைசி நிமிஷத்தில் கூட கடமையே கண்ணாயினார், பால் கார்டை சொல்லிட்டு போறார் இப்போ, ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு, மைண்ட் ஆக்டிவாகவே இருக்கும், வர முடியாது சாஸ்திரத்துக்குள்ள, உட்கார முடியாது. ஏஷாம் பும் பிரவருத்திகி, எதிலிருந்து எதை கொண்டு எல்லா விதமான ஆக்டிவிட்டி வருது, அது ரஜோகுணம், அது விக்ஷேப சக்தினால ஏற்படுறது, தத் ரஜோ பந்தகேது, அதுவே ஒன்றை பந்தப்படுத்துறது. நான் செய்கின்றவன் கர்த்தா, அகம் கர்த்தா, நான் செய்த விஷயத்திலேருந்து பலனை என்ஜாய் பண்ணணும், அகம் போக்தா, இது பந்தம். பர்தரா என்ன அடுத்த குணம் பார்க்கலாம், 113. ஏஷா வ்ருத்திர் நாம தமோ குணஸ்ய, சக்திர்யயா வஸ்த்வவ பாசதேன்யதா, சைஷா நிதானம் புருஷஸ்ய சம்ஸ்ருதேஹே, விக்ஷேப சக்தே ப்ரவணஸ்ய ஹேதுஹ. ரஜோகுணத்தை முடிச்சுட்டார், அப்பாடா ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன் பொங்கும், எங்கேயுமே கில்ட்டு ஏற்படக்கூடாது, ஹர்ட்டு ஏற்படக்கூடாது, இது மனசுல இருக்கிற விஷயம் இப்படி இருக்கும், இங்கேருந்து எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறது தான் பார்க்கணும், அப்பதான் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஆனால் ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியும்னா பண்ண அப்படி கூடாது, கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும், கிளியரா? அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா தமோ குணம் எடுத்திருக்காரு, திரிகுணாத்மிகா பார்த்தோம், மாயானா மூணு குணம் அப்படின்னு பார்த்தோம், என்ன குணம் பார்த்தோம், இப்போ ரஜோகுணம் பார்த்தோம், அடுத்தது தமோ. நீ ஃபுல்லாக ஆக்டிவிட்டி பண்ணிட்டேன், அப்பாடா ஒரு ஒரு நிமிஷம் ஒரு 100 ஜபம் பண்ணுவோம்,
ரெண்டே செகண்ட். சில பேர்லாம் கிளாஸுக்கு வருவா, ஆரம்பத்துலலாம் ரொம்ப மனசு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியா சொல்றோம், வந்த உடனே தூங்கிடுறா, வந்த உடனே ரெண்டே நிமிஷத்துல நல்லா தூங்கிடுவா. ஏதோ ஒரு பலன் இருக்கு நம்மள கிளாஸுக்கு, அட்லீஸ்ட் தூங்குறது. அப்போ என்ன ஆகுறது, மனசு ரஜஸ் ரஜஸ் ஃபுல்லா நீ பண்ணிட்டேன்னா நேச்சுரலா ஒரு ஸ்டேட் என்ன ஆகும், தமசுக்கு போயிடும். ரஜஸ்ல இருந்து தமஸ், தமஸ் இதுவே ஆக்டிவிட்டி. அப்போ நீங்க இன்னைக்கு எப்படியாவது நம்ம கிளாஸ் கேட்டணும், எல்லா வேலையும் பண்ணிட்டு உட்காந்து வந்துச்சுக்கோ, படிக்கிறச்சேயே அப்படி தூக்கம் வரும். சின்ன வயசுல இது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு, என்னடா புக்கை எடுத்த உடனே எப்படிடா தூங்குறேன், அதே அந்த சினிமாவை போட தூக்கமே வரமாட்டேங்கிறதே. அப்ப என்ன ஆகுறது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஒன்னா இருக்கும், சத்துவமும் தமசும் ஒன்னா இருக்கும். அப்ப மைண்ட் காம் ஆகிறது என்ன பண்றதுன்னா, இத்தனை நாள் நீ எப்படி பழக்கப்பட்டிருக்க, எப்ப காம் ஆகுறது மைண்டு, தூக்கத்துலதான் மைண்ட நீ காம் ஆயிருக்கு. அப்ப மனசு என்ன நினைச்சுக்கோனா, எல்லாம் பண்ணிட்டு நீ காமா உட்காந்து நீ இதோ நீ படிக்க ட்ரை பண்ணாலும் ஓகே, இவன் தூங்க தான் ட்ரை பண்றான்னு தூங்கிட்டு. அப்ப நிறைய பிராக்டிஸ் கொடுக்க வேண்டியது. ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்றேன் கேளு, மனசு வந்து ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட். ராஜா ராஜா கம் 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 அப்படின்னா அப்படின்னு ஏறியும் சிங்கம் வந்து இப்படி நிற்கும். சர்க்கஸ்ல பார்த்துருப்பார், எது சிங்கம், இவர் கட்டையில சின்ன துருண்டு ஒரு கட்டை, டக் 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 அப்படின்னா அது வந்து நிற்குமா அப்படி. எங்க இந்த ஜோக்கா, சிங்கம் எப்படிப்பட்ட விஷயம், ஒரு அடி அடிச்சா அவன் எங்க போய் விழுவான், புரியுதா? ஆனா அது என்னாச்சு, அந்த விஷயம் அந்த இது வந்து அப்படியே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான், இவர்கிட்ட இவர் சொன்னபடி கேட்டா நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும், புரியுதா? எப்படி ஒரு 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 சிங்கத்தையோ ஒரு இதையோ ட்ரெயின் பண்ண முடியுமோ, உன்னோட மைண்டையும் நீ ட்ரெயின் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அபியாசேனத்து கௌந்தேய, திருப்பி 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 முயற்சி பண்ணுன்னு சொல்றார் கிருஷ்ணர். அப்ப இங்க என்ன பண்றாருனா, அடுத்தது தமசை எடுத்துக்கிறார், அதனால அடுத்தது தமசை எடுத்துக்கிறார், தமோ குணத்தை எடுத்துக்கிறார், மாயாவுடைய தமோ குணம். இந்த தமோ குணம் எப்படிப்பட்டதுன்னா, தமஹா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், டார்க்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் தமசு டார்க்னஸ் ஒப்பிடுறோம், என்ன டார்க்னஸ், டார்க்னஸ் எதை குறிக்கிறதுனா அறியாமையை குறிக்கிறது, அஜ்ஞானத்தை குறிக்கிறது, இக்னரன்ஸை குறிக்கிறது. அப்ப தமோ குணம் இன்னொரு பேர் வந்து ஆவரண சக்தி, மாயாவுடைய விக்ஷேப சக்தி பார்த்தோம், தமோ குணஸ்ய ஆவர்த்திகி நாம சக்தி. தமசுக்கு ரஜசுக்கு எப்படி விக்ஷேப சக்தி இருக்கோ, தமசுக்கு என்னது, ஆவரண சக்தி. எது ஆவரண சக்தி, மறைக்கக்கூடிய சக்தி, கண்ணை மறைச்சிருத்து சொல்றோம்ல, நீ கண்ணை மூடிக்கல, கண்ணை மறைச்சிருத்துன்னு சொல்றோம்ல, அந்த மறைக்கக்கூடிய சக்தி என்ன, அது வந்து ஆவரண சக்தி. இங்க என்ன மறைக்கப்பட்டது, முக்கியமான கேள்வி, என்ன மறைக்கப்பட்டது இங்க அப்படின்னா, நீ யாருங்கிற விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மாயை கடக்கிறது இது பண்றது எல்லாம் சொல்றது. அப்ப ஆவரணம்னா எதை மறைக்கப்பட்டது, அகம் ஆத்மாங்கிற நேச்சுரல், நீ ஆல்ரெடி ஆத்மா தான், அது தெரியாம இருக்க, அது ஆவரண சக்தின்னு குறிக்கிறது, அது தமோ குணம். எங்க இருக்கு ஆத்மா, வெளியில இருந்து தெரிஞ்சுக்க விஷயம் இல்லை. இந்த உடம்பு மனசு இயங்கிறது ஆக்டிவா இருக்கு அப்படின்னா, இதுக்கெல்லாம் சாட்சியாக சைத்தன்யமாக இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம், இதை மறந்துடவே கூடாது. சரீரத்ரய விலக்ஷணா ஆத்மா. அதுக்கப்புறம் என்னது, யோவேத நிகிதம் குஹாயாம், எது எனக்கு ரொம்ப இன்டிமேட்டா க்ளோஸா இருக்கோ, புரியுதா, எது என்னுடைய ஹிருதயம் மனசு எல்லாவற்றையும் எது ஒளிர்ப்பிக்கிறதோ அந்த ஆத்ம சைத்தன்யம், அவ்வளோ எனக்கு ரொம்ப இன்டிமேட்டா இருக்கக்கூடிய விஷயத்த எனக்கு தெரியல, புரியுறதா? ஆவரண சக்தி தமசோடைய பவர், நீ யாருன்னு உனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ சொல்றோம்ல, ஐ டோன்ட் நோ என்ன அர்த்தம், தெரியலன்னு அர்த்தம்.
மொத்த உலகத்துல என்ன எல்லா விஷயத்தையும் நான் தேடிட்டு இருக்கேனே, ஃபைனலா எதை தேடிட்டு இருக்கேனா? யோசிச்சு பாருங்க, இது ஹோம்வொர்க். நான் எதை தேடிக்கொண்டிருக்கின்றேன்? வாட் ஆம் ஐ டிசைரிங்? என்ன வேணும் எனக்கு? ஒருத்தர் ஒரு ஒரு ஆன்சர் சொல்லுவேன். நீ என்ன தெரியுமா தேடின்னு இருக்க? நீ என்ன நீ தேடினது ஆன்சர் எழுதினாலும் அதை நீ ஒன்னதான் தேடின்னு இருக்க, அதுதான் உண்மை. சந்தோஷத்தை தேடுறேன் எழுதிப்பா. நீ என்ன நீ எழுதினாலும் எனக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் தேடின்னு இருக்கேன். எல்லாம் எதுக்கு தேடுற அப்படின்னு கேட்டேன்னா, ஆத்மனஸ்து காமாய. அல்டிமேட்லி எதை நீ தேடுற? நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான சுகம். அப்படிப்பட்ட விஷயம் எது? அகம், ஆத்மா. அது அப்போ நீ ஒன்னதான் தேடின்னு இருக்க, அது தெரியாம இருக்கியே, அது தமசோடைய பவர். எல்லாத்துக்கும் பாஸ் இது, ஆவரண சக்தி. புரியுதா? அப்போ எது எது நானோ அதை நான் தெரியாம எது அடுத்தது சொல்ல போறாரு, அதோடைய அதோடைய கம்பானியன் என்னவா, கான்சிக்வன்ஸ் என்ன? ஆவரண சக்தி அல்லது என்னை பத்தி நான் அறியாம என்ன ஆகிறது? நேச்சுரலா நான் யாருன்னு தெரியலன்னா நான் சோ அண்ட் சோன்னு நான் முடிவு பண்றேன். என்னை பத்தி நானே தப்பா கன்க்ளூட் பண்றேன், என்னை பத்தி நானே தவறா ப்ரொஜெக்ட் பண்றேன். எது ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்? எது ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்? விக்ஷேப சக்தி ரஜஸ். அந்த மரத்து கீழே வரும்போது பார்த்தேலா ஏதாவது கிடக்கான்னு போன கிளாஸ் சொன்னேன். ஏதாவது சுத்தி இருக்கா பார்க்கணும். என்ன பண்றோம்? பார்ஷியலா லைட் இருக்கிறதுனால ஏதோ இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு தெரியல. நம்பர் ஒன். அடுத்தது என்ன ஆகிறது? இது பாம்பா இருக்குமோன்னு கன்க்ளூட் பண்றோம். ரஜ்ஜு சர்ப எக்ஸாம்பிள், புரியுறது இல்லையா? அப்போ என்ன இருக்கு, ஏதோ இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு சரியா தெரியல. அதனால இதுவா தான் இருக்கும், கேர்ஃபுல்லா இருப்போம். புரியுறதா? அப்போ ஆவரணம் விக்ஷேபம் சேர்ந்து நான் யாருன்னு தெரியல. ஃபர்தரா என்ன பண்ணிடுறேன்? ஐ ஆம் திஸ் பாடி, ஐ ஆம் திஸ் மைண்டுன்னு நிச்சயமா கன்க்ளூட் பண்ணிடுறேன். புரியுறதா? ரோப் இக்னரன்ஸ் leads to snake knowledge. பாம்பு இருக்கா? பாம்பு ஆக்சுவலா இல்ல, விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது பேரு. ஆமா, அவளை சொல்லல, நம்ம வேதாந்த பாம்ப சொல்றோம். சரியா? அப்போ அறியாமை, ஆவரணம் அல்லது இக்னரன்ஸ் என்ன ஆகிறது? மிஸ்டேக்க உண்டாக்குறது. எங்க மிஸ்டேக் ஆகிறது? எங்க என்ன என்ன தப்பு பண்ணிட்ட நீ, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட நீ அப்படி கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஒன்றும் தப்பு பண்ணலையே. நான் யாருங்கிற விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். கயறனா பாம்புன்னு தப்பா நினைச்சுட்டேன். நான் யாருன்னு தெரியாததுனால நான் உடம்பு மனசுன்னு தப்பா நினைச்சுண்டு ஜென்மாக 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 போயின்னு இருக்க இன்னும். அது ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியோடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஆவரணம் அண்ட் விக்ஷேபன் கோ, அப்படி ஏதாவது ஒரு கம்பெனி வைக்கலாம். அப்போ நான் ஆத்மா, பிரம்மன், பரமேஸ்வரன், பரமாத்மா, பூர்ணம். அது தெரியாததுனால ஐ ஆம் பாடி மைண்ட் லிமிட்டெட் அபூர்ணம். பகவான் வேற, நான் வேற, உலகம் வேற. அதனால என்ன ஆகிறது? சப்போஸ் உங்களுக்கு தலைவலி வருது வச்சுக்கோங்க, இல்ல வயிற்று வலி வருது, இடுப்பு வலி வருது, பாடி பெயின் வருது, ஃபீவர் வருது. இப்போ ஃபீவர்லாம் வரக்கூடாது, பயந்து போயிடுவோம் நம்ம. டென்ஷன் வேற நமக்கு.
இங்க இருக்கிற சூடுக்கு ஒன்றும் வராது, எல்லாம் புஷ்னு போயிடும். யாரோ வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தா, இனிமே ஹேண்ட் ஷேக் பண்ணாதீங்க, உங்களுக்கு சேஃப் கிடையாது, நமஸ்தேன்னு சொல்லுங்கோ, சேஃபு. எவ்வளோ அவ்வளோ வைரஸ் எல்லாம் போயிடும் உனக்கு, ஹேண்ட் ஷேக் பண்ணாதான் ஸ்ப்ரெட் ஆகிறது, நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்றோம். ஓகே, அப்போ அது மாதிரி உடம்புக்கு வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய், டாக்டர் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த தலைவலி ஜுரம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து இது அப்படியே இருக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணுங்க சொல்லுவோம். நாளைக்கு சாயந்தரம் நான் கிளம்புறேன், பக்திநாத் முக்திநாத் எல்லாம் போறேன், அதுக்குள்ள இந்த ஜுரம் போயிடணும், கரெக்ட். அப்ப எது என்னுடைய நேச்சர் இல்லவையோ அதை என்ன பண்றேன் நான், சப்போஸ் உன்னுடைய நேச்சர் அபூர்ணம் துக்கம் இருந்ததுன்னா எந்த விஷயத்தினால துக்கம் வந்தாலும் அதை நீ பிடிச்சு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவ. என்ன பண்ற, கண்டினியூஸா எஃபோர்ட் எங்க இருக்கு, இது எங்கெல்லாம் எனக்கு துக்கம் இருக்கோ துக்க நிவர்த்திக்கு கண்டினியூட்டா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ துக்கம் என்னுடைய நேச்சர் இல்லை, நேச்சர் இல்லை, அப்ப எது என்னுடைய நேச்சரா இருக்க முடியும், எது நிரந்தர சுகமோ அதுதான் என்னுடைய நேச்சர், புரியுது இல்லையா. அதனால என்ன பண்றேன், இது பண்ணினா எத்தத்தின்னா வித்தந்தலி, இது பண்ணினா நீங்குமா, இது பண்ணினா நீங்குமா, நிறைய ஆசை வருது, அதுலேருந்து கர்மம் வருது, அதுலேருந்து புண்ணியப்பாவம் வருது, அதுலேருந்து சுக்க துக்கம், அதுலேருந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம், புரியுறதா சைக்கிள் எல்லாம். எதனால ஆவரண சக்தி அதோடைய விக்ஷேப பிசிக்கல, ஐ எம் த ஃபேட், ஐ எம் த ஷார்ட், நான் குண்டா இருக்கிறவா ஒல்லியா இருக்கணும்னு நினைப்பா, ஒல்லியா இருக்கணும் குண்டா இருக்கணும்னு நினைப்பா, கருப்பு முடி இருக்கிறவா ப்ரௌன் முடி இருக்கணும்னு நினைப்பா, ப்ரௌன் முடி இருக்கிறவா வந்து வெள்ளை முடி இருக்கணும்னு நினைப்பா, வெள்ளை முடி வெள்ளை தோல் இருக்கிறோம் கருப்பு தோல் வேணுமா, கருப்பு தோல் இருக்கிறோம் வெள்ளை தோல் வேணுமா, இது ஐ ஆம் திஸ் பாடிங்கிற மிஸ்கன்க்ளூஷன்னால ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னது, சைக்கலாஜிக்கலா நான் சந்தோஷமா இருக்கணும், நான் துக்கமா இருக்க வேண்டாம், ஐ எம் த துக்கி, ஐ எம் த சுக்கி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சேட். அப்போ மனசை வந்து நான் கிளைம் பண்ணிடுறேன். அதனால மனசில் ஏற்படுற சுக துக்க விருத்திலாம் என்னது, ஐ எம் த எம்ஏ, ஐ எம் த பிஹெச்டி, நான் எம்எஸ் படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், இதெல்லாம் என்ன தெரியுமோ இன்டலெக்சுவல் புத்தியாக நான் இருக்கேன், எங்கெல்லாம் போய் மிஸ்கன்க்ளூட் ஆகுது பாருங்க, புரியுதா. அதனால பிரம்மன் அகம் பூர்ணகா அது என்னாகிறது, மிஸ்பிளேஸ் ஆகி ஆவரண விக்ஷேபத்தினால அகம் அபூர்ணகா, அதனால காம குரோத லோப மோக எல்லாம் வந்துடுது. ஐ எம் த துக்கி, ஐ எம் த சம்சாரி, நீ எப்படிப்பட்டவன், நீ நித்திய அசம்சாரி, நித்திய முக்த, நித்திய சைத்தன்யம், ஏயா வஸ்து அந்யதா அவபாசத்தே. என்ன சொல்றார், அந்த விக்ஷேப சக்தி ஆவரண சக்தினால விக்ஷேப சக்தி ஒன்ன நீயே வேற மாதிரி நீ ப்ரொஜெக்ட் பண்ணிண்டு, என்ன எல்லா விஷயத்திலையும் நீ ஒன்னா இருந்துட்டு வேற மாதிரி நீ ஒன்ன நினைச்சுக்கிறியே, அது தமசோடைய. அப்போ ரூட் காஸ் என்னது விக்ஷேபத்துக்கும், ஆவரணம், ஆவரணம் ரூட் காஸ், புரியுறதா. அப்போ நீ முழிச்சுட்டு இருக்கும் போது இது ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கு, ஆவரணமும் இருக்கு விக்ஷேபமும் இருக்கு, டீப் ஸ்லீப்ல விக்ஷேபம் கிடையாது வெறும் ஆவரணம் மட்டும் இருக்கு, புரியுறதா. அப்போ நான் ஆத்மா பிரம்மன், ஆனா எப்படி இருக்கு, ஐ ஆம் த ஸ்மால் ஜீவா அப்படின்னு கன்க்ளூட் பண்றேன். சா ஏஷா புருஷஸ்ய சம்ஸ்ருதே விதானம். அப்ப இந்த ஆவரண சக்தி தான் சம்சாரத்துக்கு காரணம், ஆவரண சக்தி வந்து இன்டைரக்ட் காஸ், என்ன ஆவரண சக்தி வந்து எப்படி பண்றது, சம்சாரத்தை டைரக்டா கொடுக்கறது இல்ல, விக்ஷேப சக்தினால கொடுக்கறது. ஏன்னா ஆவரண சக்தி உனக்கு சம்சாரத்தை கொடுக்கணும்னா தூக்கத்திலையும் நீ கஷ்டப்படணும், இக்னரன்ஸ் இஸ் பிளஸ், ஆனா இக்னரன்ஸ்னால உனக்கு விக்ஷேபம், மிஸ் இன்டர்பிரேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கன்செப்ஷன்லாம் வர்றதுனால யார பத்தி, ஐ ஐ ஆம், அதனால உனக்கு சம்சாரம் சுகம் துக்கம். விக்ஷேப சக்தியேகே பிரணவசிய ஹேது, புரியுறதா. அப்போ இந்த ஆவரண விக்ஷேப சக்தி தான் சம்சாரத்துக்கு காரணம், பிரவணசிய அப்படின்னா பிரவணம் அப்படின்னா சம்சாரத்தை குறிக்கிறது,
புரியுறது இல்லையா? அப்போ சும்மா வீட்டில் ஒருத்தர் வெளியில் போயிட்டு வரல அப்படின்னா என்ன ஆகிறது? அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாது, வராதவா நாலேஜ் இல்லைன்னா என்னெல்லாம் ஐடியாஸ் வருது, எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது சும்மா ஒரு இன்சிடெண்ட்ல, இப்போ நீ ஒன்ன தெரியாமையே இருக்க, என்னெல்லாம் நீ ஒன்ன நினைச்சுட்டு இருக்க பார், ஒரு ஒரு செகண்டும் நீ உன்னை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருக்க. அப்போ அஜ்ஞானம் ஆவரண சக்தி, விக்ஷேபம் மிஸ்கன்செப்ஷன் மிஸ்இன்டர்பிரேஷன், அது வந்து அத்தியாசம் மிஸ்டேக். செல்ஃப் நாலேஜ் லீட்ஸ் டு செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன். அதனால உனக்கு ஐ எம் த துக்கி சுக்கி எல்லாம் ஏற்படுறது. இது தமோகுணம். தமோகுணம் தான் உனக்கு ரூட் காசு. அதனால உனக்கு தமசு ரஜசம் சேர்த்து உன்னை இப்படி பாடாப்படுத்துறது. இது மாயா சக்தி. இதை நீ தெரிஞ்சுக்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுனால எப்படி எப்படி ஆவரண சக்தி எப்படி நீங்கும், எப்படி ஆவரணம் நீங்கும், எப்படி அஜ்ஞானம் நீங்கும்? ஞானத்தினால நீங்கும். எங்க ஞானமா இருக்கும், ஞானம் கரெக்டா இருக்கோ அஜ்ஞானம் நீங்கிறதோ அங்க மிஸ்டேக் ஆனது ஏற்படாது. அதனால நீ ஞானத்தை நோக்கி போகணும். ஆத்மா என்னன்னு நீ தெரிஞ்சுட்டே ஆவணம், வேற வழி இல்லை போல இருக்கு. நல்ல சிவராத்திரி முடிஞ்சு வரணும் போல இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.